என்னோடய இர்ஃபான் ஷோ யூடியூப் சேனல் வந்து டெர்மினேட் ஆகிருக்கு. திடீர்னு எனக்கு ஒரு மெயில் வந்துச்சு இன்றைக்கி ஈவினிங், அதாவது உங்கள் சேனல் வந்து டெர்மினேட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. யூஸ்வலாக கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் வயலேஷன் மாதிரி இருந்துச்சுன்னா வந்து ஒரு ஃபஸ்ட்டு ஒரு ஸ்ட்ரைக் இருக்கும், செகண்ட் ஸ்ட்ரைக் இருக்கும், ஒரு மூணு ஸ்ட்ரைக் கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் ஆகும். பட் தென் இது ஸ்ட்ரைட்டாக வந்து ஒரு மெயில் வந்து அதுக்கப்புறமாட்டிக்கு சேனல் வந்து டெர்மினேட் ஆகிடுச்சு, உங்களால் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லி வருது. எனக்கு அதுக்கடுத்து சேனல் வந்து பார்க்க முடியல, சேனலில் என்ன ப்ராப்ளம் அப்படின்றதும் வந்து அவங்க சொல்லலை அந்த மெயிலில். அதனால் வந்து திருப்பி அதுக்காக அப்பீல் பண்ணியிருக்கோம், ப்ராப்ளம்னு சொல்லி அப்பீல் பண்ணியிருக்கோம். அதுக்கு அப்பீல் பண்ணுறதுக்கான ஒரு ஃபார்ம் அவங்க கொடுப்பாங்க, அது நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ ஹோப்ஃபுல்லி அவங்க அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் தான் நமக்கு என்னென்னு தெரியும். பிகாஸ் நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க இது என்ன ப்ராப்ளம் இது ப்ராப்ளம் சொல்லிட்டு. ஸோ டு ஆல் த வெல் விஷர்ஸ், இஸ் த ப்ராப்ளம், இதுதான் போயிட்டுருக்குது. இந்த மாதிரி ஒரு கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் வயலேஷன், இதுதான் வந்து அந்த டேர்ம். ஸோ கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் வயலேஷன் பண்ணுற அளவுக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்றது எனக்கு தெரியல. அதனால் வி ஹாவ் டு வெயிட், ஐ ஹாவ் டு வெயிட். பார்த்தோன்னே ஷாக் ஆகி ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அதனால் வந்துட்டு என்ன பண்ணுறதுனே தெரியல. பேசி இது பண்ணியிருக்கோம், சொல்லியிருக்கோம். ஸோ திருப்பி சேனல் வந்துச்சுன்னா ஐ வில் ஸ்டார்ட் போஸ்டிங் வீடியோ இன் தட். அப்படி இல்லைன்னா இப்போது இந்த சேனல்லாம் போடணும், எனக்கு தெரியல. ஸோ இது வருத்தப்படாத இரஃபான், இல்லை இதுக்கெல்லாமே வருத்தப்படலாமா, இல்லை இது நிறையா ஒரு இது இருக்கும். ரொம்ப நாளாக வந்து இந்த சேனலுக்கு வந்து நான் ஒர்க் பண்ணியிருக்கேன், அதனால் வந்து வருத்தன்றது இருக்கும். திருப்பியும் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தாலே வருத்தம் இருக்கும், அது இருக்கும்ல. நம்ம ஒரு நாள் கஷ்டப்பட்டிருக்கோம் இதுக்கு, 5-6 இயர்ஸ் நினைக்கிறேன். ஸோ அதனால் நிறையா ஒர்க் பண்ணியிருக்கோம் இதில். இப்போது நான் மட்டும் ஒர்க் பண்ணாமல் என் கூட சேர்ந்து ஒரு 7 பீப்புள் 6 பீப்புள் 7 பீப்புள் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ இதில் நிறையா விஷயங்கள் இருக்குது, அதனால் வந்து இது மல்டி லெவலில் நான் வந்து யோசிச்சுட்ருக்கேன். ஒரு ஒரு விஷயமா என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இது லாட்ஸ் ஆஃப் திங்ஸ் அட் ஸ்டேக். நான் சின்ன பையனா ஃபர்ஸ்ட், எனக்கு என்னோட லெவலுக்கு இப்படி போயிட்டுருக்குது. இது வந்து நம்மளால் இப்போ எப்படின்னா, நிறைய பேர் வந்து திருப்பி வந்துடும் திருப்பி எடுத்துலாம் அப்படி சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அதை கேட்கும்போது கொஞ்சம் சந்தோஷமாக இருந்தாலும் அதை எதிர்பார்த்துட்டு இருந்தாலும் கஷ்டம் இருக்குது, என்ன ஆகுமோ ஏதாகுமோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்னைக்கு ஈவினிங் தான் அந்த மெயில் வந்துச்சு. ஐ வாஸ் ஜஸ்ட் வாக்கிங், சும்மா வாக் பண்ணிட்டு இருந்தேன், நல்லா முட்ட முடியல. திடீர்னு நைஸ்லாம் அந்த மெயிலில் வர நைஸ் எதுவும் செக் பண்ண மாட்டேன் பெருசாக. சவுண்ட் வரேன் சும்மா எடுத்து பார்க்கும்போது, யூஸ்வலாக வந்து இந்த ஃபேக் மெயில்ஸ் ஒரு ஸ்பேம் மெயில்ஸ், ஆக்சுவலி இந்த மாதிரி உங்கள் சேனல் வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரைக் கொடுத்துருக்கோம் அப்படின்லாம் நான் அந்த மாதிரி தான் இதோ இருக்கும் அப்படின்னு எடுத்து பார்த்தேன். ஆனால் அது கிடையாது, கொஞ்சம் யூடியூப்லேயே வந்துச்சு. சரி டக்குன்னு செக் பண்ணி பார்க்கணுன்றத சேனலில் காணும். எவ்வளோ இப்போ எக்கச்சக்க பேர் மெசேஜ் பண்ணிங்க. எஸ் ஸோ இதுதான் கைஸ் சொல்கிறதுனா உங்கள்கிட்ட, ஏன்னா எனக்கு கால் பண்ணலாம் நிறைய பேர் வேறு கேட்டிங்களா, என்னால் ஒழுங்காக பேச முடியல அந்த டைமில். பட் யா அண்ட் யூடியூப் கிரியேட்டர்ஸ் இந்தியா, யூடியூப் இந்தியா, இதை பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் என்னன்றது சொல்லுங்க, என்ன என்ன ப்ராப்ளம் எதற்காக அப்படின்னு சொல்லுங்க. யூஸ்வலாக இப்போ நம்ம வந்துட்டு நம்ம டெய்லி வீடியோ பண்ணுறவங்க தான், டெய்லி வீடியோ போடுறவங்க தான். பட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வீடியோஸ் வந்து இன்றைக்கி பண்ணி நாளைக்கு போடுற ஆள் கிடையாது. நம்ம என்ன பண்ணுவோம்னா, நம்மளோட ஸ்டைல் ஆஃப் ஒர்க்கிங் இது எப்படி இருக்குன்னா வந்து ஒரு நிறையா வீடியோஸ் எடுத்து வச்சுட்டு அதுக்கடுத்து டெய்லி போடுவோம். அந்த மாதிரி நிறையா வீடியோ எடுத்து வச்சு எல்லாத்தையுமே எடிட் பண்ணி ஒன்றுனா போட்டுட்ருக்கோமா நம்ம. ஸோ இப்போ நம்ம ஒர்க் பண்ணுறதே எப்படி இருக்கணும், இந்த வீடியோ இன்றைக்கி வரணும், இந்த வீடியோ வந்து இதுக்கான ஒர்க் இப்படி நடக்கணும், தமிழ் ஒர்க்கு
ஸ்ட்ரக்சரலாக போயிட்டுருக்கோம். இதுக்கான ஒரு ஃபோர்காஸ்டிங்கோட நிறைய வீடியோஸ் இப்போதைக்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த இரஃபான் ஷூவில் போடுறதுக்கு ஐ ஹாவ் லைக் ஒரு 50-55 வீடியோஸ் அதுக்கு போயிருக்கேன். இங்கே டவுன் சவுத் இப்போ ரீசெண்டாக போயிட்டு வந்தேன், அடுத்து டவுன் சவுத் குரூப் வச்சுருக்கேன், பெரிய டவுன் சவுத் குரூப். ஸோ இந்த ஒரு இதை நம்ம எடுத்து வச்சுட்டு அதுக்கடுத்து இன்னும் இப்போ நோம்பு வரதுனால ஓகே நம்ம கொஞ்சம் பேங்க் பண்ணி வச்சுக்கோம். பேங்க் பண்ணி வச்சுட்டு நோம்பு டைமில் நிறைய வெளியே போக முடியாது, நோம்பு டைமில் நம்ம சாப்பிட முடியாது மதியானம். ஸோ யூ ஹாவ் டு ஹாவ் சம் குட் கான்டென்ட் அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சு அந்த ஃபோர்காஸ்டிங்கில் போயிட்டுருக்க ஒரு நேரத்தில் இந்த மாதிரி ஆகும்போது எப்படி இருக்கும் நமக்கு? சரியா, அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ யா, ஸோ நான் இது வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு சொல்கிறது அதே நேரத்தில் வந்து யூடியூப்புமே வந்து ஒரு இது மாதிரி தான் நான் யோசித்தேன். பட் யூனோ ஏன் இப்படி யோசிக்கிறது, ஏன் நம்ம இப்படி யோசிப்போம்னா, நம்ம எப்படி யூடியூப்பை போய் நம்ம வந்து காண்டாக்ட் பண்ணுறது? மெயில் இருக்குது, ஆப்வியஸ்லி மெயில் இருக்குது. ஆப்வியஸ்லி வந்துட்டு நம்ம வந்து அவங்களுக்கு சாட் பண்ணி கேட்கலாம். சாட் பண்ணி கேட்டப்ப வந்து இது எங்களோட இது இல்லை, நீங்கள் மெயில் பண்ணுங்கள், ஃபில் ஓர் திஸ் ஃபார்ம்ஸ்லேயும் ஒரு ஃபார்ம் கொடுத்தாங்க. தட்ஸ் ஹவ் நம்ம பிக் கார்பரேட்ஸ் ஒர்க். பட் ஸ்டில் நம்ம வந்து ஒரு ஹெல்ப்லெஸ்ஸாக இருக்கிற ஒரு டைமில் வந்துட்டு இப்படியாவது வந்து யாராவது யூடியூப்ல பார்த்து எல்லோ சம்திங்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குட்டி நப்பாச அப்படின்னு சொல்லலாமா? ஸோ அதான், அது அதுக்காகவும் சேர்த்து தான் இந்த வீடியோ. அண்ட் ஸோ நாளைக்கு கிடைக்குமா சேனல் தெரியாது. அதில் 48 hours போட்டிருக்கு, நாங்கள் வந்து செக் பண்ணுவோம். 48 hours வந்து குள்ளே நம்ம வந்து உங்களுக்கு சொல்லுவோம், ஏதாவது இருக்கா, ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம்னு சொல்லி போட்டிருந்தாங்க. இல்லை ப்ராப்ளமா என்ன ஏதுன்னு சொல்லிட்டு 48 hoursக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு அந்த சேனல் கிடைக்குதா இல்லையான்றதே தெரியும். அந்த கான்டென்ட்ஸ்லாம் வேறு, பழைய கான்டென்ட்ஸ்லாம் கூட என்கிட்ட கிடையாது. ஸோ நான் அதெல்லாம் சேவ் பண்ணி கூட வச்சுக்கிறான்றது எனக்கு தெரியல. வச்சிருக்கோம் பட் எல்லாமே வச்சது இல்லை. நான் கிட்டத்தட்ட நம்ம எவ்வளோ 1500 வீடியோஸ் போட்டிருக்கேன். 1500 வீடியோஸ்னால் எவ்வளோ தெரியுமா? கிட்டத்தட்ட ஒரு 3-4 வருஷமாக நான் வந்து தொடர்ந்து வீடியோ போட்டுட்ருக்கேன். என்னால் ஒரு நாளைக்கு ஒரு வீடியோக்கு மேலே போட முடியாது. 2-3 வீடியோலாம் போட மாட்டேன், எப்பயும் ஒரு வீடியோ தான் போடுவேன். ஏன்னா நான் சிங்கிளாக பண்ணிகிட்ருக்கேன், அதுக்கடுத்துமே அதே ஒரு பேட்டர்ன் தான் வச்சுட்ருக்கேன். ஸோ 1500 வீடியோஸ், 1500 30-40 வீடியோஸ் கிட்டக்க நம்ம போட்டிருக்கோம். சாதாரணமாக என்னால் இதை எடுத்துக்க முடியல. சம் பீப்புள் வந்துட்டு எப்படின்னா, அவங்க ஏதோ ஒரு ஹேட்ரட்ல, ஏதோ ஒரு மைண்ட் செட்டில் வந்துட்டு, ஏதோ ஒரு அவங்களோட திங்கிங்கில் இந்த நேரத்துலையும் வந்து ஒரு மாதிரி ஹேட்ரட் க்ரியேட் பண்ணுற மாதிரி பேசினாங்க. ஓகே தான், இது வந்து ஒரு பேசிக் ஹியூமன் டெண்டன்சி தான். பட் ஒருத்தன் ஒர்க் பண்ணியிருக்காங்களே, அதுக்காக பார்க்கலாம்ல. 5-6 இயர்ஸ் வந்து தொடர்ந்து இதுக்காக வந்து பிளட்னு சொல்ல முடியாது, பட் ஸ்வெட் அண்ட் சோல் கொடுத்துருக்கேன். அதனால் வந்து அதனால தான் ஒரு இது இருக்கும். இப்போ நம்ம ஒரு இடத்துல ஒர்க் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. ஐ எம் ஒர்க்கிங் இட் ஒன் கம்பெனி. இந்த கம்பெனிலேருந்து இடையும் எனக்கு தூக்கிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சதே அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுறது மட்டும்தான். நான் அதுதான் வந்து நான் அதை வந்து மாஸ்டர் பண்ணி நான் ஒன்றா கற்றுக்கிட்டு ஒன்றா பண்ணிகிட்ருக்கேன். அதுலேயே நான் வந்து பெட்டர் பண்ணி எப்படி பண்ணவும் பண்ணிகிட்ருக்கேன். லெட்ஸே நான் வந்து அதில் வந்து ஒரு ப்ராசஸ் அசோசியேட்லேருந்து ஒரு சீனியர் ப்ராசஸ் அசோசியேட், டீம் லீட் கூட சொல்ல, சீனியர் ப்ராசஸ் இருந்திருக்கேன். அடுத்து டீம் லீட் போகிறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அப்போது டக்குன்னு வந்துட்டு டீம் லீட்லாம் கிடையாது, டெர்மினேட், வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்கன்னா என்ன பண்ணுவோம் நம்ம? அடுத்து எந்திச்சு வரலாம், பட் ஸ்டில் அது கஷ்டமாக இருக்கும்ல. இந்த ஒர்க் போட்டிருக்கோம். அண்ட் இது வந்து ஹேக் ஆகிருக்குன்னு நினச்சிங்கன்னா ஹேக் ஆகலை. இது வந்து யூடியூப்பு டைரெக்டாக வந்து இன்வால்வ் ஆகி ரியோமேட் பண்ணுது. ஸோ டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஹேக்கிங், சரிங்களா? ஸோ ஐ ஹோப் திங்ஸ் கெட் பெட்டர். இது வந்து சரியாகும்னு நான் நம்புகிறேன். ஸோ நான் இன்னும் ட்வீட் போடலை. ஐ மீன் ட்வீட் போட்டால் மேபி சரியாகலாம். யூடியூப் கிரியேட்டர் இந்தியாவை டேக் பண்ணி ஜஸ்ட் அவங்களோட ஃபார்மை நான் ஃபில் பண்ணேன். அப்புறமாட்டிக்கு என்னோட எம்சிஎன் திவோ கிட்ட சொல்லி நான் வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். லெட் சி வாட் ஹேப்பன்ஸ், சரிங்களா? ஸோ இதில் அப்டேட் வந்து நாளைக்கு கொடுக்க முடியுமா அப்படின்றது தெரியல. அது நானும் கொடுக்குறேன். ஓகே, பை.